நிசான் மேக்னைட் இது வந்து சப் 4 மீட்டர் காம்பாக்ட் கிராஸ் ஓவர் எஸ்யூவி செக்மெண்ட்ல வருதுங்க. இந்த காரோட லான்ச் வந்து இந்தியால வந்து டிசம்பர் 2020 எப்போ பண்ணியிருந்தாங்க, இதோட அன்வீல் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2020 நடந்திருந்ததுங்க. இந்த காரோட பொசிஷனிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிசானோட குளோபல் எஸ்யூவி லைனப்ல உங்களுக்கு நிசான் கிக்ஸுக்கு கீழே வந்து பொசிஷன் பண்ணியிருந்தாங்க. இந்தியன் மார்க்கெட்ல இந்த கார் லான்ச் பண்ணினதுலேருந்தே ஒரு இன்ஸ்டன்ட் ஹிட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா லான்ச் பண்ணினது 2020லிங்க, 2022ல கிட்டத்தட்ட 1 லாக் புக்கிங்ஸை வந்து இவங்க கிராஸ் பண்ணிட்டு தான் நிசான் வந்து அஃபிஷியலாக அறிவிச்சிருந்தாங்க. நிசான் பிராண்டுக்கு இந்த நிசான் மேக்னைட் கார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கம்பேக்கை இந்தியாவில் கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். இந்த காரோட மேனுஃபேக்சரிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொனால் நிசானோட உரகடம் பிளான் சென்னையில் தாங்க நடக்குது. இந்த காரோட பிளாட்ஃபார்ம் கேட்டிங்கன்னா சிஎம்எஃப் ஏ பிளாட்ஃபார்மை பேஸ் பண்ணி தான் எடுத்து வந்திருக்காங்க. இதே பிளாட்ஃபார்மை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ரொனால்ட் ட்ரைபர் கிக்கர் எல்லாமே இருக்குங்க. இந்த காரோட ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த் ரிஜிடிட்டி பற்றி கேட்டிங்கன்னா உங்களுக்கு குளோபல் இன்கப் அண்ட் ஏஷியன் இன்கப்ல வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் வாங்கியிருக்கு. பாடி ஷெல் இன்டெகிரிட்டியும் ஸ்டேபிள்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயங்க, ஏன்னா இந்த ப்ரைசிங்கில் இவங்க எல்லாமே எடுத்து வந்தது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இந்த காரோட ப்ரைசிங் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு பேஸ் மாடலான எக்ஸி மாடல் வந்து பார்த்திங்கன்னா 7.2 லேக்ஸில் ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு டாப் அண்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 13.25 லேக்ஸ் வருதுங்க. இது வந்து ஆன் ரோட் ப்ரைஸ் நான் ஈரோடு சொல்லியிருக்கேன், உங்களுக்கு வந்து உங்களோட லொக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி ப்ரைசிங் மாறும். இந்த காரோட கர்வ் பைட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 939 kgsல் ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு 1039 kgs வரைக்குமே வருதுங்க. அக்ராஸ் த வேரியன்ஸுங்க, பேஸ் மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட் கிடைக்குது. உங்களுக்கு டாப் அண்ட் மாடல் போகிறப்ப உங்களுக்கு வந்து 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் ஆப்ஷனும் கிடைக்குது. வாங்க இந்த காரோட டீட்டெயில் ரிவ்யூ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நமக்கு ரிவ்யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார் ஸ்பான்சர் பண்ணது இவிஎம் நிசான்ங்க. இவிஎம் நிசான் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1952 அவங்களோட டீலர்ஷிப்போட ஸ்டார்ட் ஆரம்பிச்சதுங்க. கிட்டத்தட்ட ஒரு ஸ்மால் என்டர்பிரினரல் குரூப்பாக வந்து இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணி வித் அன் ஆவரேஜ் ஆனுவல் டர்ன்ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 rupees ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ் டீலர்ஷிப் நெட்வொர்க்காக இருக்காங்க. கிட்டத்தட்ட 20+ பிராண்ட்ஸ் பண்ணுறாங்க. ஈவன் போஷியம் அதை கொண்டு இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிராண்டோட ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சென்ட்ரிக்காக இருந்துச்சுங்க. அதாவது கஸ்டமரோட வேல்யூஸை ஃபோக்கஸ் பண்ணி இங்கே இருந்தனால இந்த டீலர்ஷிப்போட நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வைடாக வந்துட்டு இருக்கு. இந்த கார் பற்றின நிசான் மேக்னைட் பற்றின என்கொயரிஸ் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங் பண்ணணும் இல்லை வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா அவங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன், வீடியோலையும் வரும், நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நிசான் மேக்னைட்டோட எக்ஸ்டீரியர் பார்த்துடலாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ்டீரியர் அப்படின்னு வரப்போ உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஹெட்லாம்ஸ் தான் எப்பவுமே நம்ம சொல்லுவோம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹை பீம்ஸ்க்கு வந்து உங்களுக்கு எல்இடி லைட்ஸும் லோ பீம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ஸும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நைட் டைமில் ஒரு ப்ரெட்டி டீசென்ட்டான உங்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்குதுங்க. மோர் தென் அடிக்குவேட்டுங்க, இது வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் இருக்காது, ஓகேவா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பூமரங் ஷேப்பில் எல்இடி டிஎர்எல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரோட் பிரசன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஃபாக்லம்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்இடி ஃபாக்லம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஹாலிஜன் ஃபாக்லம்ஸ் கொடுத்து அங்கே காஸ்ட் கட்டிங் பண்ணல, அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ்ங்க. ஃப்ரண்ட் ஃபேஸி அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவான கிரில் கிடைக்குதுங்க. ஒரு ஹெக்ஸகனல் ஷேப்பில் வந்து இது எடுத்து வந்திருக்காங்க. இது ஃபினிஷ் பண்ணியிருக்க விதம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த இடத்துல ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரோம் வந்து கொடுத்துருக்குறது காரோட ஃப்ரண்ட் எக்ஸ்டீரியர் லுக்கு வந்து என்ஹான்ஸ் பண்ணி தருதுனே சொல்லலாம். கீழே வந்து உங்களுக்கு ஆடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமலிஸ்டிக்கான ஒரு ஆடம் தான் கிடைக்குது. இந்த பிளாஸ்டிக்ஸோட குவாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெட்டி டீசெண்டான ஒரு குவாலிட்டியில் இருக்குது. நீங்கள் ஆஃப் ரோட்ஸ்லாம் போகிறப்போ கல் மண்ணெல்லாம் படுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக டேமேஜ்லாம் இருக்காதுங்க, நல்ல குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. காரோட சைட் ப்ரொஃபைல் பார்க்கலாம் அப்படின்னு வரப்போங்க. ஃபர்ஸ்ட் பேனல் கேப்ஸ்லாம் வந்து அன்னி வேணால் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அன்னி வேணாலாம் இல்லைங்க, டீசெண்டாக தான் இருக்குது. இது வந்து பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா பேனல் கேப்ஸ்லாம் பெருசாக தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் இல்லை, கரெக்டாக தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துலையுமே அதை பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாக் கிளாடிங் கிடைக்குது. உங்களுக்கு அந்த எஸ்யூவி ஸ்டான்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணி தருதுனே சொல்லலாம். டயர் ப்ரொஃபைல்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்கே 195/60/16 inch கொடுத்துருக்காங்க. ஒரு மெஷின் கட் டிவல் டோன் அலாய்ஸ் தாங்க கிடைக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான லைனர் கொடுத்துருக்காங்க. ரியரில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைனர் கிடைக்கலங்க. அதே மாதிரி இந்த அவுட் சைட் ரியர்வியூ மிரர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்லி ஃபோல்டபிள் அண்ட் அட்ஜஸ்டபிளாக தான் கொடுத்துருக்காங்க. 360 degree கேமராக்கு நம்ம வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த வேலையில் 360 degree கேமராலாம் எடுத்துகிட்டு வந்தது ஒரு தம்ஸ் அப் தாங்க. அதே மாதிரி டோர் ஹேண்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரோமில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குங்க. உங்களுக்கு வந்து ரெக்வஸ்ட் சென்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே கொடுத்துருக்காங்க. கீழே சென்ட்ரிக்கான சுவிச்சஸ் வந்து ரெண்டு சைடும் கொடுத்தது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். டோரோட தட் பொறுத்த வரைக்கும் ஒரு சாலிடான தட் இருக்குன்னே சொல்லலாம். ஃப்ரெஜைலாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. விண்டோ ஏரியாவை பற்றி நான் சொல்லி ஆகணும். இந்த காரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ ஏரியா மேசிவாக இருக்குது. உள்ளே இருக்கிற பேசஞ்சர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த இடத்துலையுமே கிளாஸ்ட்ரோபோபிக்காக ஃபீல் கொடுக்காது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரியரில் உட்காந்து ட்ராவல் பண்ணும்போது இல்லை ஃப்ரண்ட்டில் உட்காந்து ட்ராவல் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்டோ ஏரியா வந்து வைடாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிளாஸ்ட்ரோபோபிக்காக ஃபீல் ஆகும். அது வந்து இந்த காரில் இல்லைங்க, நல்லா வைடாக கொடுத்துருக்கிறதுனால நமக்கு வந்து லாங் ட்ராவலுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காரோட சைட் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதாங்க. இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் பிளாஸ்டிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, ஓகேங்க.
அதே மாதிரி இந்த காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 205 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த நிசான் மேக்னைட்டோட ரியர் ப்ரொஃபைல் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு ரியர் ப்ரொஃபைல் வரப்போ உங்களுக்கு எனக்கு ஒரு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, நிறையா பிராண்ட்ஸில் வந்து பேஸ் மாடல்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரியர் டீஃபாகர் வைப்பர் கொடுக்க மாட்டாங்க. பட் நிசான் மேக்னைட்டில் உங்களுக்கு பேஸ் மாடல்லேருந்தே ரியர் டீஃபாகரும் கிடைக்குது, வைப்பரும் கிடைக்குது. அதே மாதிரி ஷாக் நடந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா பேஸ் மாடல்லேருந்தே கொடுத்துருக்காங்க. நிசானோட பேச்சிங் சென்டரில் இருக்குது, மேக்னெட்டோட பேச்சிங் அழகாக பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த காரோட ரியர் பம்பர் பிளாஸ்டிக்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஓகே ஒரு டீசென்ட்டான ஒரு பேக்கேஜ் தான் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர் மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ் கிடைக்குது. அதே மாதிரி இந்த டாப் அண்ட் மாடல்லாம் போகிறப்ப உங்களுக்கு 360 degree கேமராவுமே கிடைக்குதுங்க. ஸ்பாய்லர்லாம் பார்க்குறக்கு நல்லா இருக்குது. ஓகே, அதே மாதிரி டைலாம்ஸ் கேட்டிங்கன்னா டைலாம்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு எல்இடி டைலாம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃபினிஷ் பண்ணியிருக்கிறதெல்லாம் ஓரளவுக்கு நீட்டாக இருக்குங்க. இப்போ காரோட பூட் ஸ்பேஸ் பார்த்துடலாம். டெயில்கேட்டோட வெயிட்லாம் ஓகேங்க, ரொம்ப பெருசாலாம் எதிர்பார்க்க முடியாது. உங்களுக்கு பார்சல் ட்ரே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வைடாக கொடுத்துருக்காங்க, நிறைய திங்ஸ் வச்சுக்க முடியும். பட் இந்த கண்ணாடியை மறைக்காத அளவுக்கு வச்சுக்கோங்க, அதனால அதுதான் பெட்டர். பூட் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 336 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் கிடைக்குது. உங்களுக்கு லோடிங் லிப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கிறனால உங்களுக்கு திங்ஸ் எடுத்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. லோடிங் லிப் ரொம்ப கம்மியாக இங்கே இவ்வளோதான் இருக்குது. ஸோ திங்ஸ்லாம் ஈஸியாக வச்சுக்க முடியும். ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலஜன் லைட்ஸ் கிடைக்குது. உள்ள உங்களுக்கு ஸ்பேர் டயர்ஸோட சைஸ் வந்து பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து R15 ஒரு சைஸ் குறைச்சிருக்காங்க. அதே மாதிரி ப்ரொஃபைல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா 185-65 R15 தான். சியட் டயர்ஸ் தான் கிடைக்கிறோம் எல்லாமே. த்ரூ அட் நிசான் மேக்னைட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சியட் செக்யூரோ டிரைவ் டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த காரோட இன்ஜின் ஸ்பெக்ஸ் தெரிஞ்சுக்கலாங்க. ஓகேங்க, போனட் வந்து ஒரு டீசெண்டான ஒரு வெயிட் கிடைக்குது. இன்சுலேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1 liter டர்போ வேரியண்ட்டுங்க. டர்போ பெட்ரோல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மல்டி பாயிண்ட் ஃபியூல் இன்ஜெக்ஷன் என்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து HREO அப்படின்னு குறிப்பிடக்கூடிய ஒரு என்ஜின்ங்க. இந்த 1 liter டர்போ பெட்ரோல் என்ஜினோட பவர் ஸ்ட்ரோக்ஸ் கேட்டிங்கன்னா உங்களுக்கு 98.63 BHP பவரும். உங்களுக்கு வந்து டார்க் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிவிடி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 152 Nm டார்க் கிடைக்கும். மேனுவல் போனீங்கன்னா உங்களுக்கு 160 Nm டார்க் கிடைக்குங்க. என்ஜினோட வைப்ரேஷன்ஸ் அண்ட் நாய்ஸ் கேட்டிங்கன்னா பெருசாக உங்களை பாதிக்கிற அளவுக்கு இருக்காதுங்க. பட் அந்த 3-cylinder ரம்பல் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஃபீல் ஆகும். 1 liter நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் பற்றி கேட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு பவர் வந்து 71.02 BHP பவரும். டார்க் ஸ்பெக் பார்க்கும்போது உங்களுக்கு 96 Nm டார்க்கும் கிடைக்குங்க. உங்களுக்கு மைலேஜ் கான்சியஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 1 liter நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் போகலாம். இல்லை எனக்கு பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா இந்த 1 liter டர்போ பெட்ரோல் வரலாங்க. சர்வீஸ் காஸ்ட் பொறுத்த வரைக்குமே ரெண்டு வண்டிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3500-5500 தான் வருது. ஸோ சாய்ஸுங்கிறது உங்களை பொறுத்து இருக்குங்க. இப்போ இந்த நிசான் மேக்னைட்டோட இன்டீரியர் பார்த்துடலாங்க. இன்டீரியர் அப்படின்னு பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேரிங் வீலுங்க. ஸ்டேரிங் வீல் பொறுத்த வரைக்கும் ஒரு லெதர் வேப்ட் ஸ்டேரிங் வீல் தான் கொடுத்துருக்காங்க. ஹோல்ட் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ மோட்டர் கண்ட்ரோல்ஸ் வந்து இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் வந்து இந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 7-inch வந்து பார்த்தீங்கன்னா ஒரு TFT ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேவைக்கேற்ப எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த இடத்துல கிடைக்குது. எவ்வளோ ஃபியூல் எக்கானமி இருக்குது, இன்னும் இந்த கார் வந்து எவ்வளோ ட்ராவல் பண்ணும், அந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் இதில் பார்த்துக்க முடியும். அதே மாதிரி டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. பேஸ் மாடல் இருந்து அது கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். பிளாஸ்டிக்ஸோட குவாலிட்டி வந்து பொறுத்துக்கிறது கேட்டிங்கன்னா வந்து ஆவரேஜ் அட் இட்ஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ப்ரைஸிங்க்கு அவங்க எல்லாமே கொடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணப்போ பிளாஸ்டிக்கோட குவாலிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டாப் நாச்சாக கொடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஸோ ஆவரேஜ் அட் இட்ஸ் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு 3 layer வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் கிடைக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு டெக்ஸ்சர் லேயர் கொடுக்குறாங்க. இது தொடுறதுக்கு நல்லா இருக்குங்க. இந்த லேயர் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபினிஷிங் வந்து எனக்கு பர்டிகுலராக பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். டோர் பேட்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கை வைக்கிற இடத்துல அவங்க வைக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாத் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. சுவிச்சஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக உங்களுக்கு நிசானில் எப்படி வருமோ அதே சுவிச்சஸ் தான் எடுத்து வந்திருக்காங்க. ஃப்ரண்ட் விண்டோ அதாவது டிரைவருக்கு பக்கத்தில் இருக்கிற விண்டோ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1-touch up & down கிடைக்குது. ஏசி வென்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெட்டி டீசெண்டான ஒரு குவாலிட்டியிலலாம் கொடுத்துருக்காங்க, குறை சொல்ல முடியாது. வாட்டர் பாட்டில் வைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா வைக்கலாங்க. ஒரு 1 liter வாட்டர் பாட்டில் வைக்கலாம். வாட்டர் பாட்டில் வைக்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி தான் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. சீட்ஸோட குஷனிங் கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குங்க. ஆனால் குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிஷனலாக வந்து சீட் கவர்ஸ் போட்டு தான் யூஸ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் இல்லை. சீட் பெல்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் அட்ஜஸ்டபிள் கிடையாதுங்க, ஒரு நார்மல் சீட் பெல்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 water பாட்டில் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மூவபிளான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, மூவபிள்லாம் கிடையாது. அதாவது சீட்டை கொஞ்சம் பின்னாடி எடுத்து போட்டுக்கிறப்ப தான் நாம் ரெஸ்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது, இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது. உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் அண்ட் மாடல்ஸ் போகிறப்ப கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7-inch infotainment சிஸ்டம்ங்க. இது வந்து 4 speakers
டூ ட்வீட்டர்ஸ் இருக்குங்க. இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கறத பாத்திரலாம். இது வந்து ஒயர்லெஸ்ல வந்து ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே ரெண்டுமே சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி 360 டிகிரி கேமரா சப்போர்ட்டுமே இருக்கு. நீங்கள் கேட்க முடியும்னு நினைக்கிறேங்க. ஒரு ப்ரெட்டி டீசெண்டான ஒரு ஆடியோ குவாலிட்டிங்க. அதாவது பட்ஜெட்டில் வந்து எல்லாத்தையுமே கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி நினச்சி தான் அவங்க எடுத்து வந்திருக்காங்க. டே டு டே லைஃப்க்கு லிவபிள்ங்க. ஒரு ப்ரெட்டி டீசெண்டான ஒரு சவுண்ட் குவாலிட்டி கிடைக்குது. கேட்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே போட்டால் காப்பிரைட் போட்டுருவாங்க. டிஸ்பிளே கிளாரிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்க. இது வந்து ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு வந்து ஒரு சில்லர் யூனிட்டான்னு கேட்டிங்கன்னா சில்லர் யூனிட் கிடையாது, பட் வந்து எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இந்த ஏசியோட கூலிங் இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வந்து கூற சொல்கிற மாதிரி இருக்காதுங்க. க்ளோவ் பாக்ஸ் பார்த்துடலாம். க்ளோவ் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எனார்மஸான ஒரு ஸ்பேஸ் இருக்குங்க. நிறையா திங்ஸ் உங்களால் வச்சுக்க முடியும். ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். உங்களுக்கு கூல்டு க்ளோவ் பாக்ஸ் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா கூல்டு க்ளோவ் பாக்ஸ்லாம் கிடைக்கலங்க. பட் இந்த க்ளோவ் பாக்ஸோட சைஸ் வந்து ரொம்பவே பெருசாக கொடுத்துருக்காங்க. நிறையா திங்ஸ் உங்களால் வச்சுக்க முடியும். சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு நிமிஷங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலஜன் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லைட்ஸோட கன்சோல் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுத்து வர ட்ரை பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசிக்கான சென்சார் வந்து நிறத்தில் மவுண்ட் பண்ணியிருக்காங்க. வேனிட்டி மிரர்ஸ் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கோ பேசஞ்சருக்கு வேனிட்டி மிரர்ஸ் கிடைக்குதுங்க. வேனிட்டி லைட்ஸ் கிடைக்கல, கொடுத்துருந்துருக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஐஆர்விஎம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேனுவல் ஐஆர்விஎம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ டிம்மிங் கிடைக்கலங்க. அதாவது சின்ன சின்ன இடத்துலலாம் காஸ்ட் கட்டிங் வந்து அவங்க பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த டோரோட நாபுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட் லைட் செட்டப், இன்டீரியர் லைட் செட்டப், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஆர் வம்சத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக வந்து காம்ப்ரமைசஸ் பண்ணி மற்ற விஷயங்களில் அவங்க வந்து ஒரு ஆடட் ஃபியூச்சர்ஸ் அண்ட் டெக்ஸை கொடுத்து இந்த காரை எடுத்து வந்திருக்காங்க. இப்போ இந்த நிசான் மேக்னைட்டோட ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு வரப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேசஞ்சர்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு ஹெட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. தேர்ட் பேசஞ்சருக்கு கொடுக்கல. ராம் ரெஸ்ட் வந்து நல்ல குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்சல் ட்ரீ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒய்டான ஒரு பார்சல் ட்ரீ கிடைக்குது. திங்ஸ் நிறைய வச்சுக்க முடியுங்க இதில். பட் நிறைய பேருக்கு சொல்லணும்னு நினச்சேன் இந்த திங்ஸ் வைக்கிறத பற்றி. இந்த விண்டோவை மறைக்கிற மாதிரி திங்ஸ் வச்சு ஓட்டாதீங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இயர் விம்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி கிளியரான விசிபிலிட்டி கிடைக்காது. அதை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த காரோட இன்க்ரெஸ் பார்த்துடலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளாக உள்ளே வந்து உட்கார முடியுதுங்க. இன்க்ரெஸாக இருக்கட்டும் இன்க்ரெஸாக இருக்கட்டும் வந்து இந்த காரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. டோரோட தட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெட்டி சாலிடான தட் கிடைக்குது. ஓகே, தம்ஸ்அப் தான் உங்களுக்கு. அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டோர்ஸ்லையுமே வந்து அழகாக வாட்டர் பாட்டில்ஸ் வைக்கிறதுக்கு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில்ஸ் இங்கேயுமே ரெண்டு டோர்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில்ஸ் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாமோன்னு ஒரு சின்ன ஒரு ஆசை தான். ஏன்னா வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்தா வாட்டர் பாட்டில் கூட சின்னதாக ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் வைக்கிறோம், ஏதாவது திங்ஸ் வைக்கிறோமா யூஸ் பண்ணிக்க முடியும். இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து ஒரு சில்வர் இன்சர்ட்டோட ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. லெக்ரூம் பொறுத்த வரைக்கும் இந்த சீட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். பட் ஒரு நல்ல லெக்ரூம் ஸ்பேஸ் கிடைக்கிது. லெக்ரூம் அண்ட் நீரும் பொறுத்த வரைக்கும் கவலையே கிடையாது. அண்டர்த்தை சப்போர்ட்டுமே நல்லா கொடுத்துருக்காங்க. ஒரு ஒரு சின்ன அளவு தான் எனக்கு வித்தியாசங்கள் தெரியுது. அண்டத்தை சப்போர்ட்மே நல்லா இருக்குது. ஸோ அண்டத்தை சப்போர்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு லாங்லாம் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்குங்க. ரெக்லைன் ஆங்கிளுமே ஓகே தான். எந்தெந்த இடத்துல ஒரு ஹெட்ரெஸ் கொடுத்துருந்துருக்கலாம். அதே மாதிரி எல்லா பேசஞ்சர்ஸ்க்குமே 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் கிடைக்கலங்க. மேபி வந்து சூன் கொண்டு வரதான் சொல்லியிருக்காங்க. பட் இந்த மாடல்ஸில் இது வந்து பிஎஸ்எக்ஸ் ஃபேஸ் 2 மாடல் தான். பட் இன்னும் வரல, மேபி சீக்கிரம் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 3 பேர் கம்ஃபர்டபுளாக உட்கார முடியுமான்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டியோட மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன தெரியுங்களா? இங்கே வந்து பாருங்க, இந்த சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமலாக இருக்குது. 2 அடல்ட்ஸ் ஒரு கிட் வந்து தாராளமாக ஃப்ரீயாக உட்காந்து போகலாங்க. ஒரு ரியர்லாம் நமக்கு ஒரு ஏசி வென்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஓகே, அதே மாதிரி நார்மல் சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஒரு ப்ரெட்டி டீசெண்டான ஒரு பேக்கேஜ் தான். இந்த காரோட கர்வ் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 939 கிலோவிலிருந்து 1039 கிலோ வரைக்கும் இருக்குங்க. ஸோ அதனால வந்து இந்த காரோட ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் ஹேண்ட்லிங்கை ஃபோக்கஸ்டாக எடுத்து போகணும் அப்படின்றதுனால சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபராக தான் கொடுத்துருக்காங்க. அது வந்து எனக்கு குதிக்கிற மாதிரி இல்லைங்க. பட் ஃப்ரண்ட்டில் எனக்கு எதுவும் பெருசாக தெரிவிக்கல ட்ரைவ் பண்ணுறப்போ. பட் எனக்கு ரியர் சீட்டில் உட்கார்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் வாபிள் வந்து ஸ்லைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அது வந்து இந்த சஸ்பென்ஷனோட ஸ்டிஃப்னஸ் காரணமாக தான் இருக்குங்க. பட் அந்த சஸ்பென்ஷனோட ஸ்டிஃப்னஸ் வந்து எனக்கு ஹேண்ட்லிங்கில் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் கொடுக்கறனால சரி ஓகே அப்படின்னு போகலாம். ஸோ இப்போ இந்த நிசான் மேக்னைட்டோட ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் பார்த்துடலாங்க. நாம ட்ரை பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் தான் ட்ரை பண்றோம். ஃபர்ஸ்ட் இந்த காரோட ஸ்டீரிங் ஃபீட்பேக் சொல்லணுங்க.
உங்களுக்கு ஸ்லோ ஸ்பீட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ லைட் வெயிட்டடாக இருக்குது, நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ சிட்டி ஸ்பீட்ஸ்க்குள்ள நம்ம ட்ரைவ் பண்ணுறப்போ ஸ்டீரிங்கோட ஃபீட்பேக் வந்து நமக்கு வந்து லைட் வெயிட்டடாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ரீயாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிசான் மேக்னைட்டில் அது கொடுத்துருக்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடட் அட்வான்டேஜாக தெரியுது. இந்த 1 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் வந்து அடிக்வேட் பவர் இருக்கா, எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா அண்டர் பவர்டாலாம் ஃபீல் ஆகலைங்க. அவங்க வர நான் ஆக்சலரேஷன் கொடுக்குறேன், அந்த லீனியரான சர்ச் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்குது. எனக்கு வந்து ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் வேணும், பர்ஃபார்மன்ஸ் நான் அதிகமாக எதிர்பார்ப்பேன் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த 1 லிட்டர் டவ்வை போய்க்கலாம். எனக்கு டே டு டே லைஃப்க்கு எனக்கு போதுமான பவர் இருந்தால் போதும், எனக்கு வந்து ஒரு நல்ல மைலேஜ் கிடைக்கணும் அப்படின்னா இப்போ சிட்டி ஸ்பீட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது 16+ கிடைக்குது. உங்களுக்கு ஹைவேல நீங்கள் ட்ரைவ் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி வச்சிருக்க யூசர் சொல்லக்கூடிய மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 18-20 வரைக்குமே சொல்கிறாங்க. ஸோ ஒரு சப்ஃபோர் மீட்டர் காம்பேக்ட் கிராஸ் ஓவர் எஸ்யூவி வந்து உங்களுக்கு இந்த மைலேஜ் தரது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தாங்க. கிளியராக போனட் தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குங்க. நீங்கள் வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரும்போது உங்களுக்கு போனட்டோட விசிபிலிட்டிலாம் கிளியராக இருக்குங்க, நல்லா ஜட்ஜ் பண்ணி ஓட்ட முடியும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த பில்லர்ஸ் ஏ பில்லர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது விதத்தில் வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாலாம் இல்லைங்க, அந்த மாதிரிலாம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. பாருங்கள் ஓவர்டேக் பண்ணுறேன், பவர்லாம் அந்த லீனியராக அந்த சர்ஜ் இருந்துகிட்டே இருக்குங்க. இது ஒரு 1 லிட்டர் என்ஜின் ஸோ பவர் இருக்காது அப்படின்லாம் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம், அந்த பவர் இருக்குது. வைப்ரேஷன்ஸ் ஃபீல் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டிப்பிக்கல் 3 சிலிண்டர் என்ன வைப்ரேஷன்ஸ் இருக்குமோ அது மட்டும் தான் இருக்கே வழியே உங்களுக்கு பெருசாக அது வந்து பாதிக்கிற மாதிரிலாம் இல்லை. அதே மாதிரி ஹை ஸ்பீட்ஸில் ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னா ஒரு நிமிஷங்க, இப்போ நான் ஒரு 60 இருக்கேன், எனக்கு ஸ்பீட் கெயின் ஆகும் போது அந்த ஸ்டீரிங் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து வெயிட் ஆட் ஆகிறது எனக்கு ஃபீல் பண்ண முடியுது. உங்களுக்கு டர்ன் பண்ணுறேன், உங்களுக்கு ஸ்டீரிங் ஆட்டோ ரீசென்டர் ஆகுதா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். பெருசாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட மேனுவல் இன்புட்லாம் கொடுக்க வேண்டியதில்லை, அந்த ரீசென்டர் ஆகிறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நடக்குதுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல டீப் டர்ன் எடுக்கும் போது நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். சஸ்பென்ஷனோட செட்டப் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேண்ட்லிங் ஃபோக்கஸ்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஏன் ஹேண்ட்லிங் ஃபோக்கஸ்டாக இருக்குது அப்படின்னா இந்த காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 205 mm கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதோட கர்வ் வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 939 kg டு உங்களுக்கு வந்து 1039 வரைக்கும் இருக்குது. ஸோ அந்த கர்வ் வெயிட்டுக்கு ஒரு ஹேண்ட்லிங்கும் கொடுக்கணும், டீசென்ட்டான ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த சஸ்பென்ஷனோட செட்டப் எடுத்து வந்திருக்காங்க. டயர் ப்ரெஷர் அவங்க வைக்க சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 36 PSI வைக்கிறாங்க. ஸோ அந்த 36 PSI ரெக்கமெண்டட் டயர் ப்ரெஷரில் போகும்போது உங்களுக்கு வந்து ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஹேண்ட்லிங் ஃபோக்கஸ்டாக தான் இந்த சஸ்பென்ஷன் இருக்குது. NVH லெவல்ஸுங்க, உங்களுக்கு வெளியில் இருக்கிற நாய்ஸ் வந்து உள்ளே கேட்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாலாம் இல்லைங்க, எனக்கு வந்து கம்ப்ளீட்லி வந்து இன்சுலேட்டடாக தான் இருக்குது. சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். உங்களுக்கு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டயர்ஸ் வந்து உங்களுக்கு தார் ரோட்டில் இருக்குது, இன்னொன்று வந்து மண்ணில் இருக்குங்க. உள்ளே உட்காந்துருக்க பேசஞ்சர்ஸ்க்கு இப்போ பாதிச்சுதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க. ஏன்னா வந்து அது எந்த இடத்துலையுமே வந்து எனக்கு வந்து உள்ளே வந்து இந்த கார் வந்து ஒரு ஆஃப் ரோட் மண்ணில் இறங்கியிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து அந்த மண் சத்தங்கள் மட்டும்தான் உள்ளே கேட்குதே வழியே வந்து உங்களுக்கு எந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷன் வந்து எனக்கு ரொம்ப ஃபேமாக இருக்குது அப்படின்றதெல்லாம் காமிச்சு கொடுக்கல, நல்லாவே பண்ணியிருக்காங்க. அடுத்து ஆக்சலரேஷன் பார்த்துட்டோம், ஸ்டீரிங் ஃபீட்பேக் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த காரோட பிரேக் டெஸ்ட் எப்படி இருக்குது, பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். ஒரு 70+ தான் இருக்குங்க, உங்களுக்கு 70+ வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஸ் ப்ரெஷர் கொடுத்தா நீங்கள் நினைக்கிற இடத்துல நிறுத்த முடியும். ஏன்னா வந்து நான் ஜஸ்ட் சும்மா லைட்டாக தான் வந்து அந்த பெடல் ட்ராவல் கொடுத்தேன். ஒரு ஷார்ட் பெடல் ட்ராவல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெட்டி டீசெண்டாக இருக்குங்க. இந்த நிசான் மேக்னைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிளச் அண்ட் கியர் ரேஷியோ எப்படி இருக்குது, கிளச் வந்து மிதிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிளச் ஓகேங்க. கியர் ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு 2 கியர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலில் ஸ்லைட்டாக உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும், இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்துக்கலாமேனு. பட் ரொம்ப அது ஒரு பெரிய விஷயமா நம்மளால சொல்ல முடியல, ப்ரெட்டி டீசெண்டான ஒரு கியர் த்ரோ இருக்குங்க உங்களுக்கு. எனக்கு ஷிஃப்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஸ்லாட் ஆகுது, அது ஒரு பெரிய விஷயமா கம்ப்ளைண்ட்டாக நம்மளால சொல்ல முடியல. ஃபஸ்ட்டு 2 கியர்ஸ் மட்டும் போடுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த கிளச் ரிலீஸ் பண்ணுறது அந்த ஆக்சலரேஷன் மூவ்மெண்ட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக எடுத்து கொடுக்கணும். மற்றபடி 3rd கியர் 4th கியர்லாம் போகும்போது அந்த பிரச்சனைலாம் இருக்காதுங்க, நீங்கள் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கலாம்.
உங்களுக்கு ஜென்ரஸான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வேணும், எனக்கு நல்ல ஒரு ஆக்சலரேஷன் வேணும், 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் போய்க்கலாம். அதுக்கடுத்து ஃபீச்சர்ஸ் கேட்டிங்கன்னா ஃபீச்சர்ஸ் லிஸ்ட்மே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க சேஃப்டியில் காம்ப்ரமைஸ் ஆகாததுங்க. பேஸ் மாடலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏபிஎஸ் இபிடி டியூவல் ஏர்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க, ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவைக்கிறப்ப எல்லாமே வந்துருது. இது கூட ஹில் கோல் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் பிரேக் அசிஸ்ட், இது எல்லாமே கிடைச்சிருது. டே டு டே லைஃபுக்கு இந்த ப்ரைசிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா பேக்கேஜா இந்த கார் இருக்குங்க. காரோட மைலேஜ் நிறைய பேர் கேட்குறீங்க. காரோட மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து சிட்டி ஸ்பீட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 to 16+ கிடைக்குதுங்க கேரண்டீடா. ஹைவேஸ் போகும்போது உங்களுக்கு 18 to 20 கிடைக்குது. வேற நீங்க டர்போ பெட்ரோல் போகும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 14+ வந்து உங்களுக்கு சிட்டிக்குள்ள கிடைக்குது, 16 to 17 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைவேஸ்ல கிடைக்குங்க. சரி, ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். இந்த கார் வாங்கலாம் அப்படின்னு வரப்போ இந்த காரோட சர்வீஸ் காஸ்ட் எவ்வளவு வருதுன்னு கேட்டீங்கன்னா அந்த அவரேஜ் வந்து ஒரு 3,500 to 5,500 வரைக்கும் வருங்க. இதுதான் கார் வாங்கின யூசர் சொல்லக்கூடிய சர்வீஸ் காஸ்ட்டுங்க. உங்களுக்கு எல்லா விதத்துலையுமே இந்த ப்ரைஸிங்க்கு ஒரு டீசெண்டான பேக்கேஜுங்க. நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நிசான் மேக்னைட் வாங்கலாம்னு நினைக்கிறப்போ இல்லை ஒரு சப் 4 மீட்டர் கிராஸ் ஓவர் செக்மெண்ட்ல நீங்க கார்ஸ் ட்ரை பண்றப்போ ஒரு வாட்டி நிசான் மேக்னெட்டை வாங்கி ஓட்டி பாருங்க. ஓட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். நிறைய அதிகமாக சொன்ன மாதிரி இருக்கும், ஆனால் அந்த காரை வாங்கி ஓட்டி பாருங்க. அப்போதான் அந்த கார் வந்து அந்த வேல்யூக்கு வந்து எவ்வளோ வொர்த் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேங்க. இருந்துச்சுன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா எந்த விஷயத்தை மாற்றலாம் அப்படிங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதை திருத்திக்கிட்டு நெக்ஸ்ட் வீடியோல பெட்டராக கொண்டு வர ட்ரை பண்றேன். டாடா, டேக் கேர், பை பை.